திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று போட்ட காங்கிரசோடு இன்றைக்கு கைகோர்த்து கொண்டிருக்கிறது. இதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு ஜோஸ்வா என்கிற ரட்சகன் அவர்களே, தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களே, தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வர்த்தக பிரிவினுடைய செயலாளர் நண்பர் திரு தனசேகர் அவர்களே, காங்கேயம் கிருஷ்ணபர் அவர்களே, மற்றும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், அனைத்து மக்களுக்குமான கல்வி, அனைத்து நிலையிலும் இலவச மருத்துவம், லஞ்ச லாவண்யமற்ற வெளிப்படையான நிர்வாகம், பூரண மதுவிலக்கு, குடும்ப ஆட்சிகளை, பரம்பரை ஆட்சிகளை அரசியலை விட்டு நீக்குவது, எல்லாவற்றிற்கும் மேலாக எளிமையான ஒரு அரசியல் மூலமாக எளியவர்களுக்கான அதிகாரத்தை அளிப்பதற்கான ஒரு பயணத்தை புதிய பார்வை அணியின் மூலமாக செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி துவங்கி இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாநகரிலே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த குறைந்தபட்ச செயல் திட்டங்களுக்காக புதிய பார்வை அணியினுடைய 120 சட்டமன்ற வேட்பாளர்களை எல்லாம் அறிவித்து இந்த தமிழ்நாட்டு அரசியலின் தலைமையை யார் எடுத்துக்கொள்வது, யாரை காட்டுவது, கொள்கையினுடைய இருப்பிடமாக யார் இருப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய அடிப்படையிலே முதல்வர் வேட்பாளரையும் துணை முதல்வர்கள் வேட்பாளர்களையும் அறிவித்து தொடர்ந்து மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு திருப்பூர் நகரத்திலே, திருப்பூர் மாவட்டத்திலே நாங்கள் இந்த பயணத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் விட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வேலையில்லா பிரச்சனை என்பது எல்லாவற்றிற்கும் விட முதன்மையான பிரச்சனை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் கருதுவது வறுமை கோட்டுக்கு கீழே வாடி வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் நிரந்தர சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய 4 கோடி தமிழக மக்களினுடைய அந்த வாழ்வை பற்றிய எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தான் இன்றைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை விட இன்றைக்கு நாங்கள் முன்னின்று பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறோம். மாவட்டத்திலே நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், இன்றைக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை பற்றி சிந்திக்காத இயக்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் அந்த மாநிலத்தவர்களுக்கு தான் வேலை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு மட்டுமே வேலை என்று சொன்னால் அதை சட்டமாக ஏற்றுவதற்கு, அதை ஊதியாக நாங்கள் சட்டமாக செய்வோம் என்று செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏறக்குறைய 1.8 கோடி பேர் படித்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளர் வேலைக்கு 4500 பேர் 12 வேலைக்கு மனு செய்திருக்கிறார்கள். அதிலே பட்ட பேர் படிப்பு படித்தவர்கள், ஆராய்ச்சி படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மனு செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு 12 துப்புரவு பணியாளர் வேலைக்கு 4500 பேர் செய்திருக்கிறார்கள். அதே போல கோவை மாநகராட்சியிலே இதே போல ஒரு கடைநிலை வேலைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் படித்தவர்கள், ஆராய்ச்சி படிப்பு படித்தவர்கள், பொறியியல் படிப்பு படித்தவர்கள் எல்லாம் மனு செய்திருக்கிறார்கள் என்றால்
எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே வேற்று மாநிலத்தவர்களுக்கு இங்கு வேலை தரப்பட வேண்டுமா என்றால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், புதிய பார்வை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு வேலை அத்துறையும் தமிழ்நாட்டை காவல்களுக்குத்தான் என்பதை நாங்கள் உறுதியாக சட்டம் இயக்குவோம். இங்கு வேறு எவரையும் இங்கு அனுமதிக்க மாட்டோம். இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு இங்கு வேலை பார்க்கக்கூடிய மிக பெரும்பான்மையவர்கள் இன்றைக்கு வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தை சொந்தக்காரர்களுக்கு வேலை இருக்கிறதா என்றால் வேலை வாய்ப்பு பெற்று வேலையற்றவர்களாக இன்றைக்கு பதிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு திருப்பூர் மாநகரத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே வேலை செய்யக்கூடிய காரணத்தினால் எவ்வளவு நமது வருமானத்தை மட்டும் எடுத்துச் செல்லவில்லை. அவர்கள் இந்த மக்களினுடைய பண்பாடுகளை, இந்த மக்களினுடைய பழக்க வழக்கங்களை, மக்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையிலே இங்கே செயல்பட்டு வருகிறார்கள். இங்கே மிகப்பெரிய வறுமையை தாண்டவமாடி கொண்டிருக்கும் போது நம்முடைய மக்களே எந்த வேலையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் போது எதற்காக பிற மாநிலத்தவர்களை இங்கே கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். இந்த கேள்விகளுக்கான விடையை திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அல்லா திராவிட முன்னேற்ற கழகமும் கிஞ்சிட்டும் கூட அவர்கள் இதை பற்றி சிந்திப்பதில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போலதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் செய்வதாக இன்றைக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் வெளிநாட்டில் இருந்து 40 லட்சம் கோடியை இங்கே பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், 40 லட்சம் கோடியை பெற்றிருக்க சொல்லக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது வெறும் 62,000 வேலை வாய்ப்பு தான் உருவாக்கியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், கொரோனா காலத்தில் 42,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார். பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பதிவு செய்திருப்பவர்கள் எண்ணிக்கை மட்டும் 1,10,00,000 பேர். யார் திருடர்களிலே எந்த திருடர் நல்ல திருடர் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிலே திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்ற அந்த அடிப்படையிலேயே தங்களுடைய அரசியலுடைய நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையிலேதான் இவர்களுக்கு உறுதியாக அனுசரணையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று போட்ட காங்கிரஸ் கட்சி கோடு இந்தியாவையே ஒட்டுமொத்தமாக ஊழல் பெருச்சாலியாக இருக்கக்கூடிய காங்கிரசோடு இன்றைக்கு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறது. இதே மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாடு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சமூக அநீதி என்றைக்கும் இழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்துக் கொண்டிருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2014 ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்க மோதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் 2 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் வேலை வாய்ப்பினுடைய வளர்ச்சி விகிதம் என்பது 2014 இருந்ததை விட மோசமாக இன்றைக்கு வேலை வாய்ப்பினுடைய வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கக்கூடிய நிலையிலேதான் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்திலும் கூட வேலை வாய்ப்பினுடைய வளர்ச்சி விகிதம் என்பது இன்றைக்கு கூடிய 7.5 இது தாழ்வான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இன்றைக்கு ஒரு புதிய பார்வை சிந்தனை தேவைப்படுகிறது. இந்த சிந்தனை என்பது இது ஏதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மிக நன்றாக வளமையாக செழிப்பாக இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வருமானம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இங்கு நிரந்தரமாக ஒரு புதிய பொருளாதார பார்வையும் சிந்தனையும் எளிய முறை அரசியலும் இங்கே செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு அரசியல் என்பது கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒவ்வொரு தேர்தலையும் கொட்டி அதன் மூலம் சாதாரண ஏழைகள் எளியவர்கள் அதேபோல இன்றைக்கு சமூக அநீதிக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அதிகாரத்திற்காக அரசியலை நம்பி வரக்கூடியவர்கள் வர முடியாத ஒரு நிலையை
நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலுமாக துடைத்தெடுப்பது.